எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது பிளாக் ரைட் மீடியா ப்ரோ. நான் உங்கள் கௌதம் பேசிட்டு இருக்கேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்து பின் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த கீழடி வந்து பார்த்திங்கன்னா கீழடி முன் கீழடி பின் அப்படின்னு ஒரு வரலாறே மாற்றி அமைச்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ஸ் இவங்க வந்துட்டு தொழில் பண்ணுவாங்க, பட் அது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, எந்தெந்த இடத்துல வந்துட்டு அவங்க ஆர்க்கியாலஜிகள் சைட்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நிறைய மக்கள் தேடி பார்க்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கீழடி அப்படின்னு சொல்லணும் நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்னா, தமிழர்களோட நாகரிகமும் அவங்களோட தொன்மையும் வெளில நிறைய பேர் வந்துட்டு திரும்பி பார்க்க வச்ச ஒரு இடம். அப்படி இல்லைனா நிறைய விஷயங்கள் வந்துட்டு அங்கே பிரிக்ஸு ஸ்ட்ரக்சர்ஸ் பீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நமக்கு தெரிய ஆரம்பிச்சு கீழடி வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பொட்டன்ஷியல் சைட் அப்படிங்கிற பேரும் வாங்கி நம்ம நிறைய வந்துட்டு அதை வந்து பேச ஆரம்பித்தோம். அதை தாண்டி கீழடி அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தர் நமக்கு ஞாபகத்துக்கு வருவார். அவர் தான் நம்மளோட நாகரிகத்தை நிறைய பேர் கொண்டு போய் சேர்த்த சூப்பரிண்டென்ட் ஆர்க்கியாலஜிஸ்ட் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களை தான் இன்றைக்கி நம்ம வந்து பேட்டி எடுக்க வந்திருக்கோம். அண்ட் அவர்கிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழடி ஆர்க்கியாலஜி அண்ட் அது தவிர்த்து இன்னும் நிறைய கேள்விகள் வந்து நம்ம அவர்கிட்ட கேட்க போகிறோம். அண்ட் அவர் அதுக்கான பதில்கள் நிறையவே சொல்ல போகிறாரு. அண்டு அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் சார். உங்களை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கீழடிலேருந்து உங்களை நிறைய பரிச்சயப்பட்டோம், நிறைய உங்களை பற்றி படித்தோம். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் கீழடி போய் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? கீழடி எனக்கு 2015 முன்னாடி எனக்கே தெரியாது, அதுதான் உண்மை. யாரை கேட்டாலும் நான் சொல்கிறேன், 2015 முன்னால் நாங்கள் தோன்றதுக்கு முன்னாடி கீழடி எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா நாங்கள் ஆக்சுவலி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் எங்கள் டீமோட எய்மே இருந்தது நம்ம என்டையர் ஏரியா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதில் ஏதாவது ஒரு இடத்த நம்ம கண்டுபிடிக்கணும், அகலாய்வு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான் 2013-14 இருந்தது. அப்போ எங்களுக்கு தெரியாது வைகை நதிக்கரையிலே உள்ள இடம் கிடைக்குமான்னு. வைகை நதியை நாங்கள் செலக்ட் பண்ணதுக்கான ரீசன், ஏன்னா வரலாற்று முக்கியத்துவமான ஒரு நதி, சங்க இலக்கியங்களில் போற்றப்பட்ட நதி, அதை பற்றி நம்ம ஆய்வு பண்ணுறோன்னு தெரிஞ்சதுனால சரி சுகம் சங்க இலக்கியங்களை பற்றி கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டோம், டோப்போசீட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம், பழைய மேப்ஸ் எங்கள் டோப்போசீட் ஆஸ் வெல் அஸ் சேட்டலைட் இமேஜரி, அதே போல் சில கன்சல்டன்ஸ்லாம் நாங்கள் பண்ணோம். நாங்கள் ரிட்டையர்டு எபிகிராஃபிஸ்ட் ஆர்க்கியாலஜிஸ்ட்லாம் பண்ணும்பொழுது இது என்னோட எங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராஜன், ப்ரொஃபஸர் ராஜன் வந்து 2005 அதை வந்து அப்பர் ரீச் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதே போல் கே வி ராவன் பார்த்திங்கன்னா திருமங்கலம், அதே போல் இந்த பெரியகுளம் தாலுக்காலாம் பண்ணியிருக்காரு. அதை தவிர வேறு அதிகம் வந்து அந்த பகுதி வந்து ஆய்வுக்கு உட்படுத்தலை. இந்த காரணத்தினால நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் டீம் சரி 2013-14 வந்து நம்ம வைகை எடுக்கலாம், முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்கிற எய்மில் தான் நாங்கள் போனதே அந்த இடத்துக்கு. அந்த வகையில் போகும்பொழுது தான் கீழடியை நாங்கள் பார்க்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டது. அப்பொழுது தான் பாலசுப்ரமணியன் ஆசிரியர் நாங்கள் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவரை சந்தித்தோம். அவர் தான் அப்போ சொன்னார், 76 வந்து என்னுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிணறு வெட்டும் பொழுது சில பொருட்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதெல்லாம் நான் வந்து ஹிஸ்ட்ரி கார்னர்னு ஒன்று ஏற்படுத்தி ஸ்கூலில் எக்ஸிபிட் பண்ணி வச்சுருந்தேன். அதே போல் நம்ம தமிழக தொல்லியல் துறைக்கும் இந்திய தொல்லியல் துறைக்கும் இதை பற்றி நான் வந்து தகவல் கொடுத்துருந்தேன். இங்கே இப்போ பெரிய தொல்லியல் களம் இருக்கிற மாதிரி தெரிகிறது, அதை ஆய்வு செய்ய வேண்டும்னு. அப்போ யாருமே ஆய்வு செய்யலை, வந்து பார்த்தாங்க தமிழக தொழில் துறையிலேருந்து அந்த தொல்பொருட்களை மட்டும் ஆய்வுக்கு உட்படுத்தி அது சங்க காலத்தை சார்ந்ததாக இருக்கும் என்று சொல்லிட்டு அதோடு போயிட்டாங்களே தவிர அதுக்கப்புறம் யாரும் ஆய்வுக்கு வரல. இந்த சர்க்கம்ஸ்டான்ஸஸ்லாம் நாங்கள் என்ன பண்ணோம், அவரை சந்திக்கிற ஒரு நிலை எங்களுக்கு ஏற்பட்டது. அவரை நாங்கள் சந்தித்தோம். சந்தித்து அவரை கேட்கும் பொழுது இது 40 முன்னாடி நடந்த விஷயம், இந்த 40 முன்னாடி நடந்த விஷயத்தை என்ட இப்போ கேட்டிங்கன்னா எங்கே போய் அந்த இடத்த காமிப்பேங்கிற ஒரு இதில் தான் இருந்தார். இருந்த சமயத்தில் தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆக்சுவலி அந்த எங்கள் பேச்சை கேட்டுட்டு இருந்த ஒரு டிரைவர் மகாராஜாங்கிறவர், ஏன்னா அவர் வந்து அந்த தோப்புலேருந்து தென்னை தேங்காய் எடுத்துகிட்டு வந்து மண்டிக்கு கொண்டு போய் போடுறவர் அந்த டிரைவர். அவர் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு, நீ இந்த பானைவோட இதெல்லாம் பற்றி பேசுனீங்களா சார், அந்த பானைவோடலாம் அங்கே திலீப் கானுங்கிற ஒரு தோப்பு இருக்குது, அங்கே போங்க, அங்கேருந்தான் நாங்கள் தேங்காயெல்லாம் எடுத்துகிட்டு வருவேன், அங்கே போங்க, அங்கெல்லாம் கிடக்கும். அப்போ தான் நாங்கள் போய் பார்க்குறோம். எங்களுக்கு அவருக்கும் மறந்து போச்சு, வேதாச்சலம் சாருக்கு தெரியல இடம், இப்போ இந்த டிரைவர் எங்களுக்கு வழிகாட்டலைன்னா இன்னும் எனக்கு தெரிஞ்சிருக்காது. அதுதான் ரியாலிட்டி. ஏன்னா அந்த டிரைவர் வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டவுடனே அவர் சொன்னார், அந்த தோப்பில் இருக்குது சார், நீங்கள் தேடுற அந்த பானை ஓடுலாம் நிறையா கிடக்கும், பானையாக கிடக்கும், பானை ஓடுலான்னு. அங்கே போய் பார்த்த பிறகு தான் அந்த கீழடியோட சைட்டோட அருமையை எங்களுக்கு தெரிஞ்சது. ஏன்னா கீழடிங்கிற சைட்டு வந்து 2015 முன்னாடி எனக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் தோண்ட தோண்டத்தான் அதனுடைய தகவல்கள் வெளியே ஆரம்பிச்சது. தவிர எல்லா தொழிலாளுக்கும் தொழிலாளர்களுக்கும் ஏற்படுகின்ற நிலையும் தான். உங்களுக்கு கூட, நீங்கள் கூட ஒரு தொழிலாளராக இருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஊரில் தோண்ட கிடைக்குமான்னா யாருக்குமே தெரியாது.
நீங்கள் அதை பற்றி முழுமையாக ஆய்வுக்குட்படுத்தி அதை எடுத்து செலக்ட் பண்ணி நம்ம தோண்ட போகும் பொழுது தான், தோண்டும் பொழுது தான் நான் கிடைக்கின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நமக்கு வந்து அதை வந்து கிரெடிட்டை சேர்க்குது நம்ம. அது அதே போல் தான் கீழடி நமக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தோண்டும் பொழுது தான், 2015 மார்ச்சில் தோண்டும் பொழுது தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஒரு நகர நாகரிகம் இருந்ததற்கான அடையாளம். அதனால் தான் 2015 முன்னாடி கூட எனக்கு தெரியாது. இப்போ அதே மாதிரி கீழடி எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், எல்லா ஆய்வாளர்களும் சொல்கிற ஒரு சங்கம் ஏஜ் பீரியட்னா 3rd century BC to 3rd century AD சொல்லுவாங்க, நீங்கள் வந்து 8th century BC சொல்கிறீங்க, ஸோ அது எப்படி சார்? ஏன்னா நம்ம சங்க காலத்துக்கு வந்து சரியாக இன்னும் டேட் கொடுக்கலைங்க, அதுதான் பிரச்சனை நம்மகிட்ட. ஏன்னா பேசிக்கலி நம்ம சங்க இலக்கியத்தின் அடிப்படையில் அதில் இருக்கின்ற அகப்பொருள் உரையின் அடிப்படையில் தான் நம்ம வந்து சங்க காலத்துக்கு நம்ம டேட் கொடுக்குறோம். கிமு 300 to 600 ஒரு 600 கொடுக்குறோம். அதற்கு எந்த ஒரு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் கிடையாது, சயின்டிஃபிக் டேட் கிடையாது. சப்ஸ்டிடியூட்டாக நம்ம வச்சுக்கிறது அறிக்கைமேடு. அறிக்கைமேடில் கிடச்ச வீரர் காலத்தில் பண்ண எஸ்கேவேஷன், 1947 பண்ண எஸ்கேவேஷனை வந்து சப்ஸ்டியூட்டாக வச்சுக்கிட்டு அங்கே ரோமன் காயின்ஸ்லாம் கிடச்சிது, அகஸ்டஸ் காயின்லாம் கிடச்சிது. ஸோ அது வந்து 3rd century BC இருந்திருக்கலாம்ங்கிற ஒரு சப்ஸ்டிடியூட்டை நம்ம கொடுக்குறோமே தவிர, முறைப்படி அறிக்கைமேடும் ஆய்வுக்குட்படுத்தி அவருடைய காலத்தை நாம் இன்னும் சரியாக கணிக்கலை. அதே போல் ஆதிச்சநல்லூர்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம 900 BC சொல்லிகிட்ருக்கோம். ஆதிச்சநல்லூருக்கு இன்றைக்கி இருக்க டேட் பார்த்தோம்னா 900 BC 1000 BC போயிடுச்சு. அதுக்கும் டேட்டு நம்ம வந்து இதுக்கு முன்னால் செய்த ஆய்வுகளில் எந்த டேட்டும் நம்ம சரியாக கணிக்க முடியல. வெறும் புதைப்பு தாளிகளை மட்டும், முதுமக்கள் தாளியை மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் பொழுது ஒரு முறையாக அறிவியல் ரீதியில் ஒரு ஆய்வை மேற்கொண்டு ஒரு இடம் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த இடத்தில் ஒரு அகலாய்வு மேற்கொள்ளப்பட்டு அந்த அகலாய்வின் அடிப்படையில் அந்த மண்ணடுக்குகளின் அடிப்படையில் அங்கே கிடைக்கின்ற தொல்பொருட்களின் அடிப்படையில் நம்ம டேட் சொல்கிறோம். அந்த டேட்டு இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா 800 BC இருக்குது. அது இன்னும் பின்னோக்கி கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே பண்ண ஆய்வில் 2 ஆண்டுகள் கிடைத்த தரவுகளின்படி கிமு 800 முதல் கிபி 300 வரை இந்த நகரம் வளர்ந்து இருப்பதற்கான ஆதாரம் கிடச்சிருக்கு. ஏன்னா ஒரு நகரம் இன்றைக்கே மெட்ராஸ்னால் இன்றைக்கே உருவாகி இருக்காது. இன்றைக்கி மெட்ராஸ் உருவானால் கிட்டத்தட்ட ஒரு 400 தேவைப்பட்டது. அந்த 400 காலகட்டம் எப்படி எவ்வாறு இருந்தது என்பதை நாம் அறிய வேண்டும். அதுபோல் வளர்ந்து எத்தனை ஆண்டுகள் இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். அதற்கு பின்னால் எப்படி டிக்ளைன் ஆச்சு, அப்படி தான் ஒரு நகரம் வந்து தோன்றி இருந்து மறைவதற்கான சான்ஸ் இருக்குது. அது பிரகாரம் பார்த்தோம்னா கீழடி வந்து 800 BC to 500 BC வரையும் நம்ம இயர்லி ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம இயர்லி ஃபேஸ்ட் ஆஃப் இயர்லி ஹிஸ்டாரிக் பீரியட்னு சொல்கிறோம். மெச்சூர் பீரியட் வந்து பார்த்தா வளர்ந்த காலம் வந்து 500 BC நம்ம 1st century BC வரையும் சொல்கிறோம். அண்ட் டிக்ளைன் நான் லேட் ஃபேஸ்ன்னு சொல்கிறது பார்த்தோம்னா 1st century BC to 3rd century CEன்னு சொல்கிறோம். இதுதான் அந்த காலத்தின் அளவு. இந்த காலம் கூட இன்னும் விரிவாக செய்யப்படுகின்ற அகலாய்வில் மாறுதல் ஏற்படும், கண்டிப்பாக முன்னாடி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சங்க காலத்தை இனிமே முறைப்படி நாம் கணிக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஆய்வினுடைய நோக்கம். ஏன்னா இதனால் வரை நம்ம செய்யலை, இனிமையாவது நம்ம செய்யலாம். இது போல் பல இடங்கள் நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த ஆய்வுகள்லாம் நம்ம கொரிலேட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய காலம், அதனுடைய பரப்பு நமக்கு தெரியும். ஏன்னா இண்டஸ் வேலி எடுத்துக்கிட்டோம்னா இண்டஸ் வேலி நம்ம அரப்பா மோந்தாரம் மட்டும் 2 கிடையாது, இன்றைக்கி கிட்டத்தட்ட 10,000 இருக்குது. அவருடைய பரப்பு பார்த்திங்கன்னா 13 lakh sq km நம்ம சொல்கிறோம். 13 lakh sq km எப்படி இந்த 100 பண்ண ஆய்வுகளின் மூலம் தான் இவ்வளோ இடங்கள் கண்டுபிடிச்சாங்க. அதன் மூலம் தான் டேட்டை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாங்க, ஒரு பரப்பை கன்ஃபார்ம் பண்ணாங்க. இன்றைக்கி கீழடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது போல் பல இடங்கள் நம்ம கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பாக சங்க காலத்தினுடைய காலத்தை நம்ம உறுதியாக வந்து கணக்கிட முடியும். ஓகே சார். அண்ட் இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கீழடியில் வந்துட்டு தமிழ் பிராமி கூட ப்ராக்ரித் எழுத்துக்களும் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க அப்படின்னா நார்த் சைடுக்கும் நமக்கும் கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு கண்டிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா யாருமே மறுக்கலை. ப்ராக்ரத எழுத்துக்களான தீசன் கிடச்சிருக்கு, குத்தசா கிடச்சிருக்கு, ரத்த கத்தசா என்ற வார்த்தைங்களுக்கு 3 ப்ராக்ரத பிராமி பொறிக்கப்பட்ட பானை கோடு கிடச்சிருக்கு. இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட சம்மந்தப்பட்ட ப்ராக்ரத பானிய பிராமியாக தான் எங்களுக்கு இருக்கே தவிர, இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்கலாம், அங்கேருந்து பல இடங்களுக்கு பரவியதற்கான வாய்ப்பு இருந்திருக்குங்கிற ஒரு செயல் தான் நமக்கு இன்றைக்கி புரிய வருது. ஏன்னா இங்கு கிடைக்கின்ற அனைத்து தமிழ் பிராமியும் தமிழி வகை சார்ந்தது, உயிரெழுத்துக்கள் அதன் அடிப்படையில் கொண்ட இதில் தான் இருக்குது நமக்கு. இதே வந்து உங்களுக்கு நார்த் இந்தியா போகும்போது மாறும், 32 உயிரெழுத்துக்கள் கிடைக்கும். அது ஒரு டெவலப்டு ஃபார்ம். அசோகன் பிராமிங்கிறது ஒரு டெவலப்டு ஃபார்மு. ஒரு டெவலப்டு ஃபார்ம் என்றைக்குமே என்றைக்கு வரும், வளர்ந்த பிறகு தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிமிட்டிவ் ஃபார்மில் தான் நமக்கு கிடைக்கிது.
அதுவும் முக்கியமாக நம்மக்கிட்ட வந்து பெரிய பெரிய பாறையோ சாசனங்களோ கல்தூண் சாசனங்களோ நம்ம கிடைக்கல. கிடைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா மண்பானை எழுதின பேர்கள் தான். மண்பானையில் பேர் எழுதியிருக்கான் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த பேர்கள் எழுதியிருக்கவன் வந்து சாமானியனத்தான் இருக்க வேண்டுமே தவிர அரசனாக இருக்க வேண்டிய இது அவசியம் கிடையாது. அந்த காலகட்டத்தில் எழுத்து பரவலாக்கள் இருந்திருக்கிறது என்பதற்கான ஆதாரம் நம்மக்கிட்ட கிடைக்கிது. அப்போ எழுத்து இங்கே தான், எழுத்து உருவம் இங்கே தோன்றியிருக்க வேண்டும் என்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இங்கே இருக்குது. ஏன்னா அங்கே டெவலப்டு ஃபார்ம் நம்ம நார்த்தில் கிடைக்கிதே தவிர அதற்கான டெவலப்மெண்ட்டு எப்படி ஏற்பட்டதுன்ற எவல்யூஷனரி ஃபார்ம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எங்கே தோணாலும் உங்களுக்கு வந்து பானையில் வந்து பேர் பொறிக்கப்பட்ட பிராமி தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானையோடு கிடைக்கிது. அதன் மூலம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பகுதியில் வந்து தோன்றியிருக்கணும், இந்த பகுதியில் தோன்றிய எழுத்துக்கள் கண்டிப்பாக இலங்கைக்கு போயிருக்க வேண்டும், இலங்கையிலிருந்து எல்லா இந்திய துணைக்கண்டத்திற்கும் தெற்காசிய நாடுகளுக்கும் போயிருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து இருக்குது. அதன் மூலம் அந்த ஏற்பட்ட உறவுனால் அங்கேருந்து சில பிராகிருத எழுத்துக்கள் இங்கே வந்திருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணுமே தவிர பிராகிருத தொடர்பு நம்ம அங்கேருந்து வந்துச்சான்னா, அந்த பிராகிருத எழுத்து பார்த்திங்கன்னா சில எழுத்துக்கள் மட்டும்தான் அதை பயன்படுத்தியிருக்காங்க. சிலோனில் எப்படி பயன்படுத்துகிறாங்களோ தமிழும் பிராகிருதமும் சேர்ந்து பயன்படுத்துகிற மாதிரி இங்கேயும் அப்படி தான் பயன்படுத்தியிருக்காங்க. எழுத்துக்கள் திசனுங்கிறது தமிழில் தான் இருக்குது, தீங்கிறது தமிழாக இருக்குது. சாங்கிற வார்த்தை மட்டும் அங்கே பயன்படுத்திய எழுத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. இதன் மூலம் நமக்கு இலங்கைக்கும் தமிழகத்தும் உள்ள தொடர்பை தான் விளக்குகிறது. இதன் மூலம் இந்த பகுதியில் இந்த தமிழ் எழுத்துக்கள் தோன்றியிருக்க வேண்டும், அவைதான் இந்த இன்றைக்கி நம்ம பிராமின்னு சொல்லுகின்ற அனைத்துக்கும் மூலமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வந்து இன்றைக்கி எல்லா கல்வெட்டாளர்களும் சொல்கிறாங்க. ஓகே சார். அண்ட் அதேமாதிரி இந்த எழுத்து வடிவம் பற்றி பேசும்போது எனக்கு ஒரு பர்சனல் க்வெஸ்சன் சார். அதாவது ரெண்டு வகையாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ் எழுத்து இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பிராமி, அதுக்கப்புறம் வட்டெழுத்து. அந்த வட்டெழுத்து வந்து பார்த்திங்கன்னா பிராகிருத் கூட இணைஞ்சு, அதுக்கப்புறம் அதாவது பல்லவ காலத்து அந்த பிராகிருத் கூட இணைஞ்சு இப்போ மாறியிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுலேருந்து அந்த வட்டெழுத்து வந்து மலையாளத்துக்கு போயிடுச்சுன்னு ஒரு செட்டு சொல்கிறாங்க. இன்னொரு ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் பிராமியிலேருந்து தமிழ் வட்டெழுத்து, அதுக்கப்புறம் இப்போ இருக்க நம்ம தமிழ் எழுத்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் எது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வளர்ந்துருக்குன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா தமிழி என்பது முதன்மையான எழுத்து. அந்த தமிழி அது தலைனா தமிழ் பிராமின்னு நீங்கள் சொல்லலாம். தமிழ் பிராமியிலேருந்து தென்பகுதியிலிருந்த பாண்டியர் கால பாண்டிய பகுதியில் மட்டும்தான் அந்த வட்டெழுத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. வட தமிழ்நாட்டில் இப்போ எங்கேயும் வட்டெழுத்து கிடைக்காது. வட தமிழ்நாட்டில் அந்த தமிழிலிருந்து தமிழை உருவாக்கியிருக்காங்க. பல்லவர் காலத்தில் பார்த்திங்கன்னா தமிழும் இருந்தது, கிரந்தமும் இருந்தது. கிரந்தம் சமஸ்கிருதம் எழுதுறதுக்காக கிரந்தம் வச்சுருந்தாங்க, தமிழ் எழுத்துக்கள் இருந்தன. அதே போல் பாண்டியர் காலத்துலேயும் பார்த்திங்கன்னா வட்டெழுத்தும் இருந்தது, தமிழும் இருந்தது. ஆனால் வட்டெழுத்து வந்து அதிகப்படியாக பாண்டியர் காலகத்தில் வந்து சங்ககால பாண்டியர் காலத்தில் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னால் வந்தவர்கள் இப்போ முற்கால பாண்டியர் காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அந்த வட்டெழுத்து. முற்கால காலத்தில் தான் அந்த வட்டெழுத்தே உருவாது. அந்த வட்டெழுத்து தான் இன்றைக்கி 11 நூற்றாண்டில் கேரளாவுக்கு போய் ஞானமோகனம்னு சொல்லி அந்த எழுத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது ஒரு வரி வடிவம், சரியான தமிழ் இன்றி எழுதுகின்ற தமிழ் வடிவமும் ரெண்டும் ஒரே இதில் தான் வந்ததே தவிர ரெண்டும் தனித்தனி கிடையாது. ரெண்டு விதமாக ரெண்டு பகுதியில் எழுதிக்கிட்டாங்க. அப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதுலேருந்து இது வந்ததான்னு சொல்கிறது மிக தவறாகத்தான் நான் சொல்லுவேன் நாங்கள். ஏன்னா தமிழிலிருந்து தான் தமிழ் எழுத்துக்களும் வந்தன, வட்டெழுத்துக்களும் வந்தன. வட்டெழுத்துக்கள் ஒரு பகுதியில் பயன்படுத்தினாங்க, தமிழ் எழுத்துக்கள் எல்லா பகுதியிலும் பயன்படுத்தினாங்க. அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஓகே சார். அண்ட் அதே மாதிரி இப்போ வைகை நாகரிகத்துக்கும் பொருணை நாகரிகம் இந்த ரெண்டுத்தையும் எப்படி சார் நம்ம? எல்லா நாகரிகமும் சங்ககால நாகரிகம் தான் நான் சொல்லுவேன். நான் தனித்தனி நாகரிகங்கள் கிடையாது. உங்களுக்கு பொருணை நதிக்கரைங்கிற பொது பொருணை நதிக்கரைன்னு வச்சுக்கலாம், வைகைன்னு நீங்கள் பேர் சூட்டலாமே தவிர அனைத்து நாகரிகங்களும் சமகால நாகரிகங்கள், சங்க காலத்தை சார்ந்த நாகரிகங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பரியல் சைட் நம்ம கிடைக்குது, இன்னும் ஹேபிடேஷன் சைட் சொல்லுவோம். அயன் ஏஜ்னு நம்ம சொல்கிறோமே தவிர அயன் ஏஜுங்கிறது வந்து என்ன பொறுத்தலும் நான் தவறான நினைக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய வரலாற்று காலம் இன்னும் சரியாக நம்ம அறுதிட்டு நம்ம இன்னும் முடிவு செய்யலை. நம்முடைய வரலாற்று காலம் பின்னோக்கி செல்லுகின்ற பொழுது கண்டிப்பாக நாம் இன்றைக்கி அயனேஜ்னு சொல்லிகிட்டு இருக்க மெகலித்தி கூட அந்த வரலாற்று காலத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஏர்ன்பர்கில் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பீரியடோட தான் சார்ந்திருக்கு, இயர்லி ஹிஸ்ட்ரியோட தான் சார்ந்திருக்கு. அப்போ இன்றைக்கி பார்த்தோம்னா கீழடியோடைய அசோசியேட் பரியல் வந்து கொந்தகையில் தோன்றுறாங்க, அங்கே ஏர்ன்பர்கில் கிடைக்குது. அப்போ அங்கே கிடைக்கிற ஜினோமின்ஸு, அங்கே கிடைக்கிற டிஎன்ஏ டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு அந்த கீழடியில் வசித்தவர்கள் யார் என்பது நமக்கு தெரிஞ்சிடும்.
அதே போல் நம்ம ஆதிச்சநல்லூர்லேயும் அங்கே இருக்கிற பரியல் சைட்டு நம்ம தோண்டிகிட்ருக்கோம். அந்த பரியல் சைட்டோட ஹேபிடேஷன் சைட்டு எங்கேயாவது நம்ம தோன்றுறோம்னா அதை ரிலேட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக எல்லாமே சமகாலத்தை சார்ந்த ஒரு சங்க காலத்தை சார்ந்த ஒரு நாகரிகமாக தான் இருக்க முடியுமே தவிர, ஏனென்றால் பெருங்கற்கால காலம் என்பது அது பல வகையான புதைப்பு முறையை கொண்ட காலம். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டால்மன் இருக்கும், அதே போல் கொஞ்சம் சரிவுகளை வந்தீங்கன்னா உங்களுக்கு கேரன் சர்க்கிள் இருக்கும், சிஸ்ட் இருக்கும். அதே போல் முழுவதும் சமவெளிக்கு வந்துட்டிங்கன்னா ஏன்பரியில் தான் இருக்கும். அப்போ பல வகையான ஒரு புதைப்பு முறையை கொண்டது தான் மெகலித்திக் கல்ச்சர். அப்போ அந்த ஏன்பரியல் கல்ச்சர்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அது வந்து நம்முடைய இயர்லி ஹிஸ்டாரிக் பீரியடில் வருது. ஏன்னா ஹூ வாஸ் த பில்டர் ஆஃப் த மெகலித்திங்கிறது நம்ம இன்று வரையும் பார்க்கலை. யார் அந்த உருவாக்குனா, அந்த மெகலித்திக்க கட்டுமானங்களை யார் உருவாக்கினான் என்பதை நாம் இதுவரை நம்ம சரியாக நம்ம புரிஞ்சிக்கலை, சரியாக அதற்கான ஆய்வுகளை நம்ம முன்னெடுப்பு செய்யலை. கண்டிப்பாக ஒரு பரியலை உருவாக்கியிருக்கான்னா கண்டிப்பாக அவன் வாழ்ந்திருக்கணும் இல்லை ஒரு இடத்துல. அந்த வாழ்விட பகுதியை நம்ம தோண்டி பார்த்தா தானே வாழ்ந்தவன் யார் அவனைத்தானே கொண்டு போய் அங்கே புதைச்சிருப்பாங்க. அந்த இது நம்ம இன்னும் சரியாக முறையாக செய்யவில்லை. அந்த ஆய்வுகளை நாம் செய்யும் பொழுது தான் மெகலித்திக்கை பற்றி முழு தரவுகளும் நமக்கு தெரிய வரும். அவங்க யார், மெகலித்திக்கென்ற ஒரு கல்ச்சர்னு சொல்கிற பெருங்கற்கால காலத்தை உருவாக்கியவர்கள் யார், அவர்கள் சங்க காலத்தை சார்ந்தவர்களா என்பதை பற்றி நாம் ஆய்வுக்கு செய்ய வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கோம். நீ அண்ட் அதேமாதிரி இப்போ இந்தஸ் வேலி ஒரு பெரிய கல்ச்சர் அங்கே இருந்துச்சு, அந்த டைமில் நம்ம சவுத் சைடில் வந்துட்டு என்ன கல்ச்சர் இருந்திருக்கலாம் சார்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இண்டஸ் கல்ச்சரில் இருந்தபோது இங்கே நியோலித்திக் பேட்டர்ன் இருந்திருக்கு தான் நம்ம சொல்கிறோம். நான் 4000 BC பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் நியோலித்திக் செட்டில்மெண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதற்கான இன்னும் ஆய்வுகள் நம்ம சரியானு செய்யலை. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நியோலித்திக் கல்ச்சருக்கு இன்னும் டேட்டே தெரியாது, பையம்பள்ளியை வச்சு தான் டேட் சொல்லிகிட்ருக்கோம். இதோட சரியாக ஒரு நியோலித்திக் சைட் வந்து இதுவரையும் டேட் பண்ணலை. ஆனால் இப்போ செல்வகுமார் ரீசெண்டாக பண்ணியிருக்காரு, அவர் கொடுக்குற டேட் பார்த்திங்கன்னா ஒரு 2500 BC 3000 BCங்கிற காலகட்டத்தில் வந்து கொடுக்குறார். ஸோ அதையெல்லாம் இன்னும் முறைப்படுத்த வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கும். ஏன்னா நியோலித்திக் கல்ச்சரை பார்க்கணும், அதுக்கு பின்னாடி மெசோலித்திக் கல்ச்சர் இருக்குது, அப்புறம் பேலோலித்திக் கல்ச்சர்லேருந்து கண்டினியூஸ் கல்ச்சுரல் செட்டில்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு இடத்த நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலை. ஏன்னா நம்மகிட்ட பேலோலித்திக்கும் கிடைக்குது, மெசோலித்திக்கும் கிடைக்குது, நியோலித்திக்கும் கிடைக்குது, மெகலித்திக்கும் கிடைக்குது, ஹிஸ்டாரிக்கலும் கிடைக்குது. ஏன்னா மெகலித்திக்கில் கிடைக்கிற பாட்டரியும் ஹேபிடேஷனில் கிடைக்கிற பாட்டு ரெண்டு வேறு வேறுன்னு சொல்கிறோம். அது வந்து ஒரு முரணாகத்தான் தோணுதே தவிர, ஏன்னா அங்கேயும் பிளாக் அண்ட் ரெட்வார், இங்கேயும் பிளாக் அண்ட் ரெட்வார், ரெண்டையும் உருவாக்கியவர்கள் ஒன்றா தான் இருக்கணும். அந்த மாதிரி இன்னும் ஆய்வுகளை நம்ம விரிவுபடுத்தும் பொழுது தான் சரியாக நமக்கு வந்து முறையான ஒரு வரலாற்று தரவுகள் நமக்கு கிடைக்கும். அண்ட் அதேமாதிரி நீங்கள் வந்துட்டு ராக்கிகாரி மாதிரியான பொட்டென்ஷியல் சைட்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க நார்த் சைடில், அண்ட் இங்கே இப்போ கீழடி வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி சார்? ராக்கிகடியான சைட்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு. ஆக்சுவலி ராக்கிகடியெலாம் ஒர்க் பண்ணனால தான் இங்கே ஒர்க் பண்ண எங்களுக்கு தோணுது. எல்லாம் வேறு அங்கே 2000 வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அப்போ இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்கியாலஜியில் படிக்கும் பொழுது தான் ஃபஸ்ட்டு அங்கே கீழடியில் ராக்கிகடியில் ஒர்க் பண்ணுற அனுபவம் எங்களுக்கு கிடச்சிது. அப்போ தான் நாங்கள் அங்கே பரியல் சைட்டே நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஏன்னா 1997 வரைந்தான் அந்த கலாய்வு நடந்தது முதல்ல இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையில். 1997 தோண்டும் பொழுது லோயர் டவுனில் வந்து RGR 1 வந்து கண்டுபிடிச்ச பரியல் வந்து ஹரப்பன் பரியல்னு தவறுதலாக சொல்லிட்டாங்க. நாங்கள் சொன்னோம் எப்படி ஒரு லோயர் டவுனில் பரியல் அமைக்கிறது வந்து ஹரப்பா நாகரிகத்தில் இல்லாத ஒரு முறை, அப்படி அமைச்சிருப்பதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை, அது தவறுதலாக சொல்லப்பட்டதுன்னு கண்டுபிடிச்சு அதையும் கண்டுபிடித்த நம்முடைய அமரேந்திரநாத் ஒத்துக்கிட்டார். ஆமாம், இது தவறுதலான சொல்லப்பட்டது தான். ஏன்னா ஒரு ஹேபிடேஷன் சைட்டில் புதைக்கிற முறை கிடையாது, ஹேபிடேஷனை விட்டு வெளில தான் புதைக்கிற முறை இருந்தது. இன்னி எல்லா கல்ச்சர்லேயும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நியோலித்திக்கில் வேணால் பிட்பரியிலேருந்து வச்சுருந்தாங்களே தவிர, பட் ஒரு வெல் செட்டில்டு சிவிலைசேஷனில் பார்த்திங்கன்னா வெளில தான் இருந்தது. லோயர் டவுனுங்கிறது பார்த்திங்கன்னா லோயர் டவுனில் புதைக்கப்பட்ட உடல்கள்லாம் பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் புதைக்கப்பட்ட இடங்கள். அந்த சைட் அபேண்டன்ட் ஆகி போன பிறகு அந்த பகுதியில் குடியேறிய மக்கள் அந்த காலத்தில் பின்னாடி வந்து மிடிவல் பீரியடில் வந்து அதை புதைச்சிருக்காங்க, அந்த கட்டிடங்கள்லாம் வெட்டி போச்சுருக்காங்க. அதுலேருந்து தெரியுது இது பிற்காலத்தில் வந்த மனிதர்கள் புதைத்தது, அது முடிவில் பீரியடில் வந்தவங்க வந்து புதைச்ச பரியல்னு. அதே போல் அந்த அசோசியேட்டட் பரியல் குட்ஸும் கிடைக்கல 97 பண்ணும்போது. அது லோயர் டவுனில் பிற்பகுதியில் வந்தவர்கள் புதைத்தவர் என்பது உறுதியான பிறகு தான் 2000 நாங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது தான் இந்த சைட்டை நாங்கள் கண்டுபிடிச்சோம். நாங்கள் RGR 1 ஒரு 200 மீட்டர் தள்ளி தான் நார்தர்ன் சைடில் தான் கோதுமை வயலில் அந்த பரியல் சைட்டை கண்டுபிடிச்சோம். 5 பரியல் அப்போ தோண்டினாங்க. அந்த 5 பரியல் தோண்டும் பொழுது ஒரு பரியலை இன்றைக்கும் நம்ம
லிஃப்ட் பண்ணி நேஷ்னல் மியூசியத்தில் எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம். அப்போ டிஎன்ஏ செய்கிறதுக்கு வசதி கிடையாது. ஆனால் அதே இடத்தில் வந்து 2014 ப்ரொஃபஸர் சிண்டே அவர்கள் ஆய்வுக்கு உட்படுத்தி இன்றைக்கி டிஎன்ஏ எல்லாம் செஞ்சுருக்காங்க. அதன் மூலமும் நமக்கு தெரியுது ஆக்சுவலி ஏன்செஸ்டர் சவுத் இண்டியன் தான் டிஎன்ஏன்னு சொல்கிறாங்க. அது பிரகாரம் பார்க்கும் பொழுது நாம் ராக்கிகடிங்கிற இடத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்தது. அதை விட நான் ராக்கிகடியோட ஸ்ராவஸ்தியில் ஒர்க் பண்ணேன், புத்திஸ்ட் சைட். அது பெரிய பெரிய ஒரு நகரம், இப்போ இன்னும் கோட்டையை கொண்ட ஒரு நகரம், இன்னும் காடுமாக இருக்காது. அந்த இடங்கள்லாம் ஒர்க் பண்ணனால தான் நம்மளும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு வந்தது. கீழடி பெயர் காரணம் வந்ததுக்கான ஒரு காரணம் என்னவாக இருக்கும் சார்? கீழடிங்கிற பேர் நாங்கள் வைக்கலைங்க. அதான் கீழடிங்கிற பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெவென்யூ வில்லேஜுக்கு இருக்கிற பேர் தான் கீழடி. இன்றைக்கு வரையும் தெரியாது அந்த மேட்டுக்கு என்ன பேருன்னு, அந்த தொல்லியல் மேட்டுக்கு என்ன பேர் வழங்கப்பட்டது இன்னைக்கு சங்க காலத்தில்ங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அதற்கான ஆதாரங்கள் இதுவரையும் கிடைக்கல நம்மகிட்ட. ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த ஊரோட ரெவென்யூ வில்லேஜோடைய கீழடி ரெவென்யூ வில்லேஜில் வர்றனால அந்த தொல்லியல் மேட்டுக்கு நம்ம கீழடின்னு பேர் வச்சுருக்கோம். கீழடி தொல்லியல் மேட்டுன்னு தான் பேர் வச்சுருக்கோமே தவிர அந்த ஊர் மதுரையாக கூட இருக்கலாம். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இன்னும் ஆய்வுக்கு உட்படுத்தினா தான் தெரியும். ஏன்னா ஒரே ஒரு ஆதாரம் தான் நம்மகிட்ட கிடைக்கிது. 13 நூற்றாண்டில் எழுதப்பட்ட பெரும்பற்று புலியூர் நம்பியருடைய திருவிழையாடல் புராணம், பரஞ்சோதி முனிவர் எழுதியிருந்து 15 நூற்றாண்டு, பெரும்பற்று புலியூர் நம்பிகள் எழுதியிருந்து 13 நூற்றாண்டு. அந்த திருவிழாடல் புராணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, மணலூருக்கு அருகில் தான் மதுரை இருந்ததாகவும் இன்றைக்கி இருக்க மதுரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடம்பவன பகுதியாக இருந்ததாகவும், அந்த கடம்பவனத்தை அழித்து அங்கே கோயில் கட்டி மக்கள் வந்து குடிபெயர்ந்ததாக ஒரு தகவல் இருக்குது நமக்கு. அது ஒரு தகவல் தான், புராணங்களில் இருக்கிற ஒரு தகவல். அது உண்மையாங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் அந்த மணலூர் என்று சொல்கின்ற மணலூர் ஊருக்கு கம்மாயின்னு சொல்லுவோம், ஏரின்னு சொல்லுவோம், அந்த கம்மாய்க்கு மேற்கத்தான் இந்த தொல்லியல் மேடு அமைஞ்சிருக்கு. ஆனால் அதோடய பரப்பு இன்றைக்கி 110 ஏக்கர். ஆனால் இது பெருசாக இருந்திருக்கலாம், பெரிய இடமாக இருந்திருக்கலாம். இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் அந்த கீழடியை சுற்றி பக்கத்து பக்கத்தில் தோண்டும் பொழுது எல்லா இடங்கள்லையும் வந்து தொல்லியல் எச்சங்கள் வந்து கிடைக்கிறதுன்னு தகவல் வந்துக்கிட்டே இருக்குது. அதன் மூலம் தொல்லியல் மேடு பெருசாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற அளந்து வச்ச தொல்லியல் மேடுன்னு சொன்னால் 110 ஏக்கர். கண்டிப்பாக அது மதுரையாக இருக்குமா என்பதற்கான கேள்வியை பதில் சொல்லுமாங்கிறது இன்னும் வர அகலாய்வுகள் தான் பதில் சொல்லும். அதே போல் ராஜமாணிக்கனார் பார்த்திங்கன்னா பத்துப்பாட்டு ஆய்வு செஞ்சார் அவர். அவர் வந்து என்ன சொல்கிறார், இன்றைக்கி இருக்க மதுரை மதுரை கிடையாது, மதுரை என்பது திருப்பரங்குன்றத்துக்கு நேர்கிழக்கில் தான் அமைந்திருந்ததுன்னு அவர் கருத்தை சொல்கிறார். அவர் பத்துப்பாட்டு நூல்கள் எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தி அதை பார்த்திங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம் புக்காக போட்டிருக்காங்க அந்த நூலை. அதுலேருந்து பார்க்கும் பொழுது திருப்பூர் நேர்கிழக்கு அமைஞ்சிருக்கிறது வந்து இந்த கீழடி தொல்லியல் மேடு தான். ஸோ இது போன்ற பல கேள்விகளை வந்து இந்த தொல்லியல் மேடு எழுப்புகிற காரணத்தினால் கீழடியுடைய தொல்லியல் மேட்டின் பேர் அந்த காலத்தில் என்ன பேருன்னு கேட்டால் எனக்கு கூட தெரியாது. இனிமேல் வரும் ஆய்வுகளில் கிடைக்கின்ற ஆதாரங்கள் கண்டிப்பாக அந்த சொல்கிறதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்கிறது வந்து அந்த ரெவென்யூ வில்லேஜோடைய பேர் மட்டும்தான். சார், நீங்கள் மறுபடியும் கீழடி இல்லைனா தமிழ்நாட்டில் ஏதாச்சும் எக்ஸ்கேஷன் பண்ண சான்ஸ் இருக்கா சார்? எக்ஸ்கேவேஷன் பண்ணலாம், நிறைய இடங்கள் இருக்குது தமிழ்நாட்டில். வாய்ப்புகள் இங்கே வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா பண்ணுறதுக்கான இது இருக்குது, செய்யலாம். ஆனால் வாய்ப்பு கொடுக்குன்ற அரசை பொறுத்து தான் நம்மகிட்ட இருக்குது. நம்மளாம் தனியாக இறங்கி செய்ய முடியாது, எதுவுமே அரசுகள் தான் முடிவு பண்ணணும் அதை. ஓகே சார். அண்டு ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு சின்ன க்வெஸ்சன் சார், அதாவது எப்படின்னா இப்போது நிறைய பேர் வந்துட்டு சொல்லும்போது தமிழ் தான் ரொம்ப ஓல்டஸ்ட் லாங்குவேஜ், தமிழ் தான் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம ஒரு ஆர்க்கியாலஜி வயசாக பார்க்கும்போது எவிடன்ஸ் வச்சு செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ப்ரீ ஹிஸ்ட்ரி சைட்டுன்னு இருக்கும்போது நம்ம இதில் அத்திரம் பார்க்கும் 0.125 மில்லியன் இயர்ஸ்னால் ஆஃப்ரிக்காவில் 3 மில்லியன் இயர்ஸ். அதுவே ஹிஸ்டாரிக்கல் சைட்டுன்னு எடுக்கும்போது கீழடி இப்போ 8th century பிசின்னு சொன்னால் கூட ஏன்ஷியன் கிரீஸ் மெசபோட்டோமியா அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாலை கூட அதுக்கு முன்னாடியே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ் ஏன் எல்லாருமே அந்த ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இல்லை? ஆக்சுவலி பார்த்தோம்னா நம்மகிட்ட வந்து கிடைக்கின்ற கற்காலங்கள்லேருந்து பார்த்து கண்டினியூஸாக ஒரு செட்டில்மெண்ட்டிங்க இருக்குது, அதைத்தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா தொடர்ச்சியாக பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், அதே போல் மெகலித்திக்னு சொல்கிற பெருங்கற்காலம், ஹிஸ்டாரிக்கல் பீரியட் நம்ம வகைப்படுத்தி வச்சுருக்கோம். இது போன தொடர்ச்சியான ஒரு நிகழ்வுகள் வந்து நம்மகிட்ட நடந்திருக்கு.
அவர்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பழைய கற்காலத்து மனிதர்கள்லாம் ஹோமோ எரெக்டஸ் தான், ஹோமோ சேப்பியன்ஸ் கிடையாது. ஹோமோ சேப்பியன்ஸுங்கிறது 1 லேக் அப்புறம் தான் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி காலகட்டம் இது 2 லட்சம் சொல்லலாம், சில சமயம் 15 லட்சம்னு சில பேர் சொல்கிறாங்க பழைய கற்கால டூல்களை பார்த்து. ஆனால் பழைய கற்கால டூல்கள் காலம் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 2.5 மில்லியன் இயர்ஸ், 25 லட்சம் ஆண்டுகள் முன்னால். இங்கே நம்ம பெரும்பாலும் நம்ம சொல்ல போனால் ஒரு 2 லட்சம் அதுக்கு முன்னாடி சொல்லலாம், அந்த காலகட்டத்தை சார்ந்ததாக இருக்கலாம். அப்பொழுதே அங்கேருந்து மக்கள் குடிபெயர்ந்து இங்கே வந்து இருந்திருக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு, அவர்களுடைய தொடர்ச்சிகள் இங்கு இருந்திருக்கலாம் என்பது தான் நம்முடைய அறிவியலுக்கு பூர்வமாக சொல்லப்படுகின்ற ஒரு விளக்கம். அதனால தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம், அதனால தான் நம்ம தமிழ் மூத்த குடின்னு சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னா எந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கின்ற உலகத்திலே பார்த்திங்கன்னா வாழ்கின்ற மிகவும் மூத்த மொழின்னா தமிழ் தான். மற்ற மொழிகள் மேக்ஸிமம் காலியாக போச்சு. சீன மொழி இருந்தாலும் இன்றைக்கி அவ்வளோ பாப்புலராக கிடையாது. ஆனால் வாழ்கின்ற மொழியில் மூத்த மொழி தமிழ் இருக்கிற காரணத்தினால் நாம் மூத்த குடிகள் என்று சொல்லிகிட்ருக்கோம். அதற்கான ஆதாரங்கள் இன்னும் பல ஆய்வுகளை நாம் செய்யும் பொழுது, அறிவியல் ரீதியாக செய்யும் பொழுது கிடைக்கின்றதை வைத்துத்தான் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். கண்டிப்பாக உலகம் ஃபுல்லாக மக்கள் பரவியிருக்காங்க. ஆப்பிரிக்காங்கிறது வந்து ஒரு தொட்டில், மனிதன் தோன்றியதற்கான ஒரு தொட்டில், அங்கேருந்து தான் எல்லா இடமும் மூவ் ஆகியிருக்கான். ஒரு காலகட்டத்தில் முன்னாடி வந்திருப்பாங்க, ஒரு காலகட்டத்தில் பின்னாடி வந்திருப்பாங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது முன்னாடி வந்த மனிதர்கள் இவர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சார், லாஸ்ட் க்வெஸ்சன் சார். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பொட்டென்ஷியல் சைட்ஸ் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கலாம், ஆனால் அவங்க அந்த சைட்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கூட அந்த ஓனர்ஸ் கொண்டு ஒரு பயம் இருக்கும்ல சார். அதாவது இந்த லேண்டு வந்துட்டு நம்ம ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டோன்னா ஒரு வேலை கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிடுமா அப்படின்ட்டு, அதுக்கான நமக்கு சஃபிஷியன்ட் ஃபண்ட் வருமா அப்படிங்கிற அந்த ஒரு குழப்பம்லாம் இருக்கும். அதுக்கான ஒரு பதிலாக நீங்கள் என்ன சார் என்ன ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இருக்கத்தான் செய்யும், கண்டிப்பாக நில உரிமையாளர்களுக்கு அந்த பயம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் வரலாற்று முக்கியத்துவம் எல்லா இடத்தையும் நம்ம வந்து முக்கியமான இடங்களை தான் நம்ம வந்து கையகப்படுத்துகிறாங்க தொல்லியல் துறை. அப்படி கையகப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு முறையான இழப்பீடு கொடுத்தாங்க கையகப்படுத்துகிறாங்களே தவிர அந்த பயம் அவங்களுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்கள் தோண்டும் பொழுது அவங்களோட ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டோம், உங்கள்கிட்ட உங்களுக்கு எந்த இழப்பீடும் இழப்பும் வராது, உங்களுக்கு உங்களில் எங்களுடைய பணியில் நாங்கள் வந்து உங்களுக்கு உங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறோம், உங்கள் குடும்பத்தில் 4 பேர் இருந்தாங்களா 5 பேர் இருந்தாலும் அவங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறோம், அவங்களுக்கு ஒரு 6 மாதமோ 9 மாதமோ எங்களோட வேலை பார்க்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு ஒரு ஊதியமாக உங்களுக்கு வந்து சேரும், அதன் மூலம் உங்களுடைய குடும்பத்தை செலவுகளுக்கு அது பயன்படுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி அவங்களுக்கு பண்ணோம். அதனால் அவங்க லேண்டு கொடுத்தாங்க, நாங்கள் செஞ்சோம், ஈஸியாக இருந்தது. அதே போல் நம்ம செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க மியூச்சுவலி அவங்கள புரிய வைக்கணும். அவங்க இடத்த நம்ம எடுத்துக்க மாட்டோம், அவங்க இடத்த வந்து தேவைப்படும் பொழுது தான் எடுத்துக்க முடியுமே தவிர எல்லா இடத்தையும் நம்ம தோன்ற இடத்தெல்லாம் எடுத்துக்க முடியாது. ஒரு சில இம்பார்ட்டண்ட் இடங்கள் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும். அந்த வகையில் அவர்களை புரிய வச்சோம்னா கண்டிப்பாகவும் அதை எடுக்கும் பொழுது கூட முறையான உங்களுக்கு இழப்பீடு கொடுத்தா கவர்மெண்ட் எடுக்கும்னு சொல்லி புரிய வச்சா கூட அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க, அதற்கான ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அந்த வகையில் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் அகலாய்வு செய்யும் பொழுது அனைத்து விவசாயிகளும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, யாருமே மறுக்கலை. ஏன்னா நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டோம், அவங்களே அக்ரிமெண்ட் போட்டு நாங்கள்லாம் சைன் பண்ணி உங்களோட இடத்த நாங்கள் திரும்பி கொடுத்துருவோம், உங்களை ஆய்வு பண்ணிவிட்டு கொடுத்துருவோம், ஆய்வில் கிடைக்கின்ற பொருட்களை மட்டும்தான் நாங்கள் எடுத்துக்குவோங்கிற ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அவங்களுக்கு கொடுத்தனால அவர்கள் எல்லா ஒத்துழைப்பும் கொடுத்தாங்க. அந்த வகையில் செய்தால் மிக நல்ல முறையில் எல்லா ஆய்வுகளும் நம்ம செய்யலாம். அண்ட் அதே மாதிரி இப்போது நிறைய ப்ரொடெக்டட் மானுமெண்ட்ஸை நிறைய மக்கள் தெரியாமலே உடைச்சிடறாங்க, இல்லைனா அது தெரிஞ்சுமே அந்த சில ஜெயின் டெம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிறுக்கிலாம் வைப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட அதுக்கு பார்த்தா இப்போ முதல்ல தொல்லியல் பற்றி இருக்கின்ற ஒரு அறியாமை தான். ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம ஹிஸ்ட்ரி ஏன் படிக்கிறோன்னு தெரியாமல் ஹிஸ்ட்ரி பசங்களே போய் செய்வாங்க. அந்த ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீழடிக்கு அப்புறம் அந்த ஆர்வமே தனியாக மாறியிருக்கு. பல சின்னங்களை பழைய சின்னங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கீழவுள இருக்க அந்த ஊர் பிரசிடெண்ட்டே அவரே முன்னெடுப்பு செய்து நம்முடைய ப்ரொடெக்டட் மானுமெண்ட் ஏஎஸ்சியோட ப்ரொடெக்டட் மானுமெண்ட் அவர் எவ்வளோ பாதுகாப்பு பண்ணுமோ அதை பண்ணிகிட்ருக்கார். அந்த அது போன்ற ஒரு ஆர்வம்லாம் இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்திருக்கு. ஏன்னா அது போன்ற ஆர்வங்களை நம்ம அவங்களுக்கு கொண்டு போய் சரியான முறையில் சேர்த்தோம்னா தான் பாட்டு பாதுகாப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு பாதுகாக்க தெரியாது, அது ஏதோ ஒன்று நினச்சிட்டு அவங்க உடச்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இனிமே வர காலகட்டத்தில் இருக்கின்ற சமுதாயம் பார்த்திங்கன்னா இளைஞர் சமுதாயம் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி தொழில் இலட்சியங்களை பாதுகாப்பாங்க நம்பிக்கை அங்கே நமக்கு இருக்குது. நீங்கள் இப்போது கீழே ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றின உங்களோட கருத்து? ரிப்போர்ட் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ரிப்போர்ட் கொடுத்தாச்சு. 2 ஆண்டுகள் பணி செய்த இந்த ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்கோம். அதில் அனைத்து தரவுகளும் நம்ம அங்கே கொடுத்துருக்கோம். அதே முக்கியமாக எத்தனை பானைகள் கிடைத்தன, கிட்டத்தட்ட 7 லட்சம் பானை கிடைத்தன. அந்த பானை ஓடுகள்லேருந்து பிரித்தெடுத்து 3வது பகுப்பாய்வில் 1,03,000 பானைகள் நாங்கள் எடுத்தோம்.
அதில் 13,000 பானைகள் முழு பானைகளாக நாங்கள் வந்து வடிவத்துக்கு ஏற்றவாறு எடுத்து அதை ஆய்வுக்குட்படுத்தி 1842 பானைகளை நாங்கள் வந்து 24 பானைகளை வந்து நாங்கள் ஆவணப்படுத்தியிருக்கோங்கிற ஒரு இதை வந்து கருத்தை நாங்கள் முழுமையாக சொல்லியிருக்கோம். என்னென்ன பொருட்கள் கிடைத்தன, என்னென்ன தகவல்கள் கிடைத்தன, எவ்வாறு கால அளவு செய்யப்பட்டதுங்கிறது முழு விரைவாக 982 பேஜுக்கு இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கோம். இது தமிழ்நாட்டிலே ஒரு முதன்மையான ரிப்போர்ட் நான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் தமிழ்நாட்டில் இதுவரை வந்ததில்லை. அது அந்த அடிப்படையில் ஒரு ஆய்வு எப்படி நாம் செய்ய வேண்டும், அந்த ஆய்வில் வருகின்ற தகவல்களை எவ்வாறு நாம் அதை வெளியிட வேண்டும் என்பதற்காக இந்த அறிக்கை வந்து மிக அருமையான ஒரு அறிக்கையாக இருக்குது என்பது தான் என்னுடைய கருத்து. தேங்க்யூ சார். தேங்க்யூ, மிக்க நன்றி. நிறைய கேள்வி கேட்டேன், நீங்களும் நிறைய விஷயம் எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, லவ் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. லவ் யூ ஆல்.